ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவலோட இன்னும் ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக ஒன் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக முக்கியம்னு சொல்லலாம், அவனை தான் நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கை பொறுத்த வரைக்கும் டெக்கில் சேடல்ஸ் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா டெக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் டெக்கில் பேஸ் பண்ணால் இப்போ பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டெக்கில் ரைஃபிள், டெக் ஷீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கில் நம்மளுக்கு ஆர்மர் சூட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக் ஷீல்டு தான் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான ஷீல்டை கிராஃப்ட் பண்ணிடலாங்க. அதாவது இந்த ஷீல்டு வந்து நீங்கள் டஞ்சன் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு பிபியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பிபி எடுத்துகிட்டு வந்து கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த ஆர்க் வீடியோஸ் போகும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெக் ஷீல்டு கிராஃப்ட் பண்ணுறத வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்கோட ஷீல்டோட பிபி கேட்டிங்கன்னா நம்ம டஞ்சன் ரன் பண்ணி ஆகணும். அண்ட் பார்த்திங்கன்னா நான் டஞ்சன் ரன் பண்ணி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4 பிபி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 4 பிபிலையும் ஹை டியூரபிலிட்டி எது இருக்கும். ஸோ இப்போ அவனை தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற மூணுமே 2500, 2600, 2700 அந்த அளவுக்கு தான் இருந்தது. இவன் தான் கொஞ்சம் 2800 இருக்கான். ஸோ இவன் நான் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 380 மேலே 360 கிட்ட நம்மளுக்கு பாலிமர் கேட்டாங்க, அண்ட் 380 கிறிஸ்டல், அண்ட் 1250 கிட்ட மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிட்ட பிளாக் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட எலமன் கேட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ பொருள் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் இவனை கிராஃப்ட் பண்ண முடியும். அதாவது இவனை நீங்கள் ஃபேப்ரிகேட்டர்லேயும் இல்லை டெக் ரெப்ளிகேட்டர்லேயும் நீங்கள் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவனுக்கு இருக்கிற எபிலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இவன் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ரொஜெக்டில்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஷீல்டை வச்சுருக்கவங்களை நீங்கள் சுடணும்னு ட்ரை பண்ணாலும், நீங்கள் ஷூட் பண்ணால் கூட அந்த புல்லட் கரெக்டாக போய் அந்த ஷீல்டில் பட்டுச்சுன்னா, பட்ட செகண்ட்லேயே நம்ம மேலே அந்த நம்ம யாரை நோக்கி சுடுறோமோ அவங்க மேலே படாமல் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மக்கிட்ட வரும். அதாவது நம்மளோட டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மள்கிட்ட வரும். அப்படி நம்ம கொஞ்சம் லாங்கிலேருந்து ஷூட் பண்ணோம்னா அந்த புல்லட் நம்மகிட்ட வராமல் வேறு திசையில் பாயறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது பேசிக்காக சொல்ல போனோம்னா, சிம்பிளாக நீங்கள் பிளாக் பேந்தர் வக்கண்ட் ஆஃப் ஆர் வர படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துங்களெல்லாம் அவனோட ஷீல்டில் நம்ம அடிக்கும் போது நம்மளுக்கு மேலே அந்த பவர் யூஸ் ஆகி நம்ம தள்ளி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் பவரை என்ன கன்னு யூஸ் பண்ணாலும், எந்த விதமான ஆயுதம் அவன் மேலே யூஸ் பண்ணிங்கனாலும், அந்த டெக் ஷீல்டு வச்சுருக்கவங்க மேலே நம்ம மேலே தான் திரும்பி அடிபடுமே தவிர அவனுங்களுக்கு ஒன்றுமே ஆகாது எதிர்க்க இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த ஷீல்டோட யூசஸ் அது தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளேயரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சோலோ பொறுத்த வரைக்கும் இவன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, டிலஃபசரஸ்கிட்டையும் மீசோபெத்திகஸ்கிட்டையும் சாலிகோத்திரியம் கிட்டையும் யூஸ் ஆகும். அண்ட் அரேனா ஸ்பைடர்கிட்ட யூஸ் ஆகும். அண்ட் ஆர்டல் ப்ளோரா ஃப்ளோரா அவங்கக்கிட்டலாம் யூஸ் ஆகும். ஏன்னா அவனுங்கெல்லாம் நம்மளை வந்து ஸ்பிட் அட்டாக் பண்ணுவாங்க. அரேனா வந்து ஸ்பைடர் உங்களுக்கே தெரியும், வெப் வுட் அட்டாக் பண்ணும். அண்ட் ஆர்டல் ப்ளோரா வந்து ஒரு மாதிரி நம்மளோட மெட்டல் ஆர்மர் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு விஷம் மாதிரி துப்பும். ஸோ அதுக்கு அண்ட் டெலஃபசரஸும் பாய்சன் அட்டாக் தான் பண்ணும். ஸோ அவனுக்கும் அண்ட் சாலிகோத்திரியமும் அண்டு மீசோபெத்திகஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பூப்பை தூக்கி அடிப்பான், இன்னொருத்தன் கல்லை தூக்கி அடிப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே தூக்கி அடிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணி யார் நம்மளை அடிக்கிறாங்களோ அவங்க மேலே திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவரான ஷீல்டு தான் கைஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சோலோவை பொறுத்த வரைக்கும் பாசஸ்க்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பைடர் வர பாஸாக இருந்தாலும் சரி, இல்லை டூடோ வந்து அந்த பூ பட்டாக்கெலாம் பண்ணும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷீல்டுலாம் நல்லாவே நம்மளுக்கு டஞ்சனில் யூஸ் ஆகும். பட் இவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றதுனால நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பார்த்திங்கன்னா இவனை நார்மலாக நீங்கள் ஷீல்டாக வச்சிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை கைஸ். அவனுக்கு நீங்கள் ஃபியூல் மாதிரி நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து எலமெண்ட். ஸோ நீங்கள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு எலமெண்ட் போட்டிங்கன்னா போதும், ஒரு 100% இருக்கும். அது குறைய குறைய நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மவுண்டனில் தான் எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 1200 மெட்டல் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால அங்கேருந்து ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மெட்டல் மவுண்டனில் பண்ணும். ஸோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலிக்கு தெரியும், ஸ்னோ ரீஜியில் சுற்றிட்டு இருப்பான். ஸோ ஈஸியாக நம்ம இவனை வந்து அடித்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன். அவன் நம்ம கிட்ட வந்து அடிக்கும்போது நம்மளை நாக் பேக் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் நோ இஷ்யூஸ். அவன் தூக்கி அந்த ஸ்னோவை தூக்கி அடிக்கும் போது பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம மேலே பட்டு திருப்பி அவங்ககிட்டே போயிடும். நம்ம மேலே படும்போது, ஷீல்டு மேலே படும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கு லைட் எஃபெக்ட்லாம் காமிக்கும். ஸோ அந்த அடிச்சுட்டு திருப்பி போகிறது ஒரு மாதிரி பிங்க் கலர் லைட் ஏறிகிற மாதிரி இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது இப்போ நான் வந்து ஃபோட்டோ மோடில் போட்டு காமிக்கிறேன், அப்போயும் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி யூசஸ் இருக்கும். அண்ட் நான்
சாலி குத்திரியமையும் அண்ட் டிலஃபசரஸ் அதாவது மெட்டல் மவுண்டன் கீழே டிலஃபசரஸ் சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவனை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு இவனுங்க பாட்டு அவன் நம்ம மேலே இருக்க கோபம் கம்மியாகி அவனுக்கு போக ஆரம்பிச்சிடானுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது டெக் ஷீல்டு. அதாவது பார்த்திங்கன்னா இவனை நம்ம கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் கிராஃப்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப லோவான ஹார்மர்லேயும் லோவான டியூரபிலிட்டிலையும் இருக்கிற ஷீல்டை நான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதுவே நீங்கள் அப்படி பண்ண தேவையில்ல, கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிபி கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து நம்ம மேலே அடிச்சிருக்கான், அடித்ததுக்கப்புறம் திருப்பி அவன் மேலே போய் அடிச்சது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், அவனோட அட்டாக் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பை தருதோ அதே மாதிரியான பாதிப்பு நம்ம மேலே அடிச்சுட்டு திருப்பி அவன்கிட்ட போகும்போது அவனுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷீல்டுன்னே சொல்லலாம். பட் இவனை கிராஃப்ட் பண்ணுற ரிசோர்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படணுமே தவிர மற்றபடி இந்த டெக் ஷீல்டோட யூசஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கேஸ் அதாவது பார்த்திங்கனாலே தெரியும், இப்போ பாருங்கள் திருப்பி அடிக்கிறான், நம்ம மேலே பட்டு திருப்பி அவன்கிட்டே போகுது, அவன் அடிபட்டு திருப்பி வரான். ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் நீங்கள் இவன் எதை எதுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது சாலி கோத்திரியம், மீசோபித்திகஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலஃபசரஸ் அண்ட் அரேனோ ஆர்டல் ப்ளோரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளை ஸ்பிட் அட்டாக் யார் யார் பண்ணுறாங்களோ, இல்லை பூப்பு அட்டாக்கோ, இல்லை நம்ம கல் தூக்கி அடிக்கிற அட்டாக் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே நீங்கள் பிவிபியை பொறுத்த வரைக்கும் கன்னை வச்சு ஷூட் பண்ணாலும் சரி, இல்லை ஆரோஸ் வச்சு ஷூட் பண்ணாலும் சரி, நம்மளோட ஷீல்டு மேலே பட்டு திருப்பி யார் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே போய் படுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னே சொல்லலாம். பட் இவனோட ரிசோர்ஸ் தான் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப செம யூஸ்ஃபுல்லாகவே இருப்பான். அந்தளவுக்கு இவனுக்கான பவர் இருக்குது. நீங்கள் ஹார்மர்லாம் இன்னும் கொஞ்சம் ஹைலி ஹார்மர், அதாவது நான் இப்போ வச்சுருக்கிறது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஹார்மரோட ரேட் இன்க்ரீஸாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பவர். அண்ட் பார்த்திங்கன்னா இவன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னே சொல்லலாம். பட் இவனை கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டஞ்சனுக்கும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் இவனுங்களெல்லாம் டேம் பண்ண போகிறீங்க, இல்லை இவனுங்கிட்ட ஃபைட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்னே சொல்லாங்க. சன் பார்த்தீங்கன்னா சாலி குத்தினம் நம்ம மேலே கொஞ்ச நேரம் கோவப்பட்டான், திருப்பி போக ஆரம்பிச்சிட்டான், ஏன்னா அவனால் அடிக்க முடியலன்னு. அண்ட் டிலஃபசரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம பக்கத்தில் போனாலே ஆங்கர் ஆகி நம்மளை ஆங்கர் ஆகி நம்மளை கில் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் அவனோட பாய்சன் அட்டாக் வந்து நம்ம மேலே பட்டு அவன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி அவனே டெட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிலஃபசரஸ் அந்த மாதிரி டெட் ஆகிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு இந்த டெக் ஷீல்டோட யூசஸ் இருக்குது. பட் இந்த டெக் ஷீல்டோட கரெக்டாக யூஸ் பண்ணனா நீங்கள் வந்து இவனுக்குள்ள எலமெண்ட்டை நீங்கள் போட்டே ஆகணும். எலமெண்ட் இல்லைன்னா நார்மலாக தான் இருப்பான், ஏன்னா அந்த எலமெண்ட்டு தான் ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணி விடுறது. ஸோ அந்த எலமெண்ட் இல்லை, ஃபியூல் இல்லைன்னா நார்மலான ஷீல்டு மாதிரி தான் கைஸ் அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. நீங்கள் எலமெண்ட் போட்டால் தான் அந்தளவுக்கு யூஸ் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு எலமெண்ட் கிட்டத்தட்ட 100% இருக்குது. நீங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஜாலிக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 டெலஃபசரஸ் முடிக்கும் போதே எனக்கு 50 கிட்டே இருந்தது, 50% தான் முடிஞ்சிருந்தது, 50% இருந்தது. அண்ட் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 50% தான் என்னோடய ஷீல்டே யூஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி நான் வந்து ரிப்பேர் பண்ணால் தான் என்னால் 100% வச்சுருக்க முடியும். அந்த மாதிரி என்னோடய ஹார்மர் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஷீல்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவே நீங்கள் ஹார்மர் ஹையாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவன் என்ன அடிக்கும்போது நம்மளோட ஷீல்டுலேருந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியுது, திருப்பி அவன் மேலே போய் அட்டாக் ஆகி அவன் டெட் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 234 இருக்கிறவன் நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான், நான் அவனை அடிக்கவே இல்லை, அவன் பக்கத்தில் போய் நின்று தான் நான் அவனை வந்து கோவப்படுத்தினேன்னு தவிர நான் அவன் அடிக்கவே இல்லை கைஸ். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் அவன் நம்ம மேலே அவன் நம்ம கிட்ட வந்துட்டானா நம்மளை அடிக்கும் போது நாக் பேக் ஆகிறோம். அதுவே அவன் ஸ்பிட் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஷீல்டை கரெக்டாக வச்சோம்னாலே போதும் அந்த ஷீல்டு மேலே பட்டு அவன் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி அவனுக்கு ஹெல்த்து குறையுது. அதாவது எதிர்க்க இருக்கிறவங்க எந்த விதமான வெப்பன் நம்ம மேலே யூஸ் பண்ணுறாங்களோ அதே வெப்பன் டிஸ்டன்ஸை பொறுத்து எதிர்க்க நம்மளை ஷூட் பண்ணுறவனோ இல்லை நம்மளை அட்டாக் பண்ணுற டைனோவோ அவங்க மேலேயே பட்டு நம்ம மேலே பட்டால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெச்பி குறைக்கும், ஸ்லோ டவுன் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறது டோர்பர் ஏற்றுமோ அதே எபிலிட்டியை திருப்பி அவனுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படுவோமோ அதே கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஷீல்டுனே சொல்லலாம். அதாவது ரியாக்ட் ஷீல்டெலாம் இருக்குது, பட் அந்தளவுக்கு இருக்கிற ஷீல்டுலேயே டெக்கோட ஷீல்டுக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்குது. அதாவது ரிஃப்ளெக்டிவ் ப்ராஜெக்ட் இல்லைன்னு, ரிஃப்ளெக்டிவ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், எதிர் அதாவது எதிரொலிக்கிறது, வரதை திருப்பி அப்படி அனுப்புறது. ப்ரொஜெக்ட் இல்லைனா அந்த எரிபொருள் எந்த விதமான வெப்பனாக இருந்தாலும் சரி இந்த ஷீல்டு மேலே பட்டுச்சுன்னா திருப்பி ரிட்டன் யார் ஷூட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே போய் அட்டாக் பண்ணும். இது ஒன்று தான் கைஸ், மற்றபடி வேறு ரிஃப்ளெக்டிவ் ப்ரொஜெக்ட் இல்லைன்னா ஏதோ பெரிய வரத்தலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே
நம்ம கில்லே பண்ணாமல் நம்ம வெப்பன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக கில் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு இந்த ஷீல்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நான் டெக்கோட ஷீல்டு நான் எப்படி கிராஃப்ட் பண்ணேன், அந்த ஷீல்டோட யூசர்ஸ்லாம் எபிலிட்டி கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க்குடியஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து ஜெய் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா டெக்கில் வந்து ஷீல்டு, ரைஃபிள் அண்ட் டெக் ஹார்மர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெக் ஷீல்டை பார்த்துட்டோம், அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் டெக் ரைஃபிளையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 234-47-50 கிட்ட வந்துட்டான். ஸோ ஈஸியாக அவன் டெட்டும் ஆகிடுவான், அவன் டெட் ஆகிடட்டும். அதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இந்த டெக்கோட ஷீல்டு உங்களுக்கு பிபி கிடச்சிருக்குன்னா அது ஹை டியூரபிலிட்டியில் இருக்குது, அண்ட் ஹார்மரும் ஹையில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு போய் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக கீல் பண்ண முடியும். அண்ட் மீசோபித்திகஸ், டிலஃபசரஸ், சாலிகோத்திரியம் அண்ட் ஆரினா அண்ட் ஆர்டல் ப்ளோரா இவங்க எல்லாரையும், அவங்க மட்டும் இல்லாமல் டஞ்சன் பாசஸையும் ஈஸியாக இவங்க இந்த ஷீல்டை வச்சு ஈஸியாக நம்ம கீல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிபி கிடச்சா உடனே போய் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.